Hi friends, welcome back to our channel, Rakshu's Tips. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தோட 37வது வாரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு உடலில் ஏற்படுற மாற்றங்கள் என்னென்ன, இந்த 37வது வாரத்தில் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நல்லதா இல்லையா, இந்த 37வது வாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த டெலிவரியாக இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இந்த 37வது வார கர்ப்பத்தில் இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் டெலிவரியை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்ப காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு வாரங்கள் அப்படின்னா அது 40 வாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த 40 வாரமும் ஒரு குழந்தை வயிற்றில் வளர்ந்து அதுக்கப்புறம் பிறந்தால் தான் அதை வந்து நம்ம ஃபுல் டேர்ம் பேபி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 40 வாரங்களும் கருவில் இருந்து பிறக்கிற குழந்தை. அப்போது இந்த 37வது வாரத்தில் இருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்ன மாதிரியான உடல்ல மாற்றங்கள் ஏற்படும், ஏன் அப்படின்னா 40 வாரத்தை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 3 வாரங்கள் தான் பாக்கி இருக்குது. அப்படிங்கிறப்ப என்ன மாதிரியான உடல் உபாதைகள், உடல் மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 37 வாரம் அப்படின்னா எத்தனை மாதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. 9வது மாதம் இல்லைனா 9 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு எப்போவுமே டெலிவரி டேட் அப்படிங்கிறது நமக்கு அந்த இடிடி அப்படின்னு நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த டேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம் அப்படின்னா 9 மாதமும் 10 நாட்களும் சேர்ந்தது தான் அந்த இடிடி, அதாவது எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட். அப்போ 9 மாதம் முடிஞ்சு ஒரு 10 நாள் சேர்த்து தான் வந்து அவங்க அந்த இடிடி கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நம்ம குழந்தை வந்து பிறக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு 9 மாதம் முடிஞ்சு நீங்கள் அடுத்த டெலிவரியை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டைம், பண்ணிகிட்ருக்கிற டைம் தான் இந்த 37வது வாரம். இப்போது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இந்த 37வது வாரத்தில் குழந்தை பிறந்துட்டால் குழந்தைக்கு நல்லதா நல்லது இல்லையா அப்படின்னு, அதுதான் ப்ரீமெச்சூர் பேபியா அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்குறீங்க. ப்ரீமெச்சூர் பேபி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 37 வாரத்துக்கு முன்னாடி பிறக்கிற குழந்தைங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து 36 வாரத்துலேயோ 35 வாரத்துலேயோ 34 வாரத்துலேயோ பிறந்தால் அந்த குழந்தை வந்து ப்ரீமெச்சூர் பேபி. அதே இது 37, 38, 39, 40 இப்படி பிறந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ஃபுல் டேர்ம் பேபி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படி நினச்சி பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இந்த 37வது வாரத்தில் நமக்கு என்ன மாதிரியான உடல் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கும், பயங்கரமான டயர்ட்னஸ், எப்பயுமே போய் படுத்துக்கணும் போல் இருக்கும், பயங்கரமாக வேர்க்கும், ஸ்வெட்டிங் ஆகும், ரொம்ப திணறலாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல ஒரு மாதிரி திணறடிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக திணறடிச்சிட்டு வரும், ஒரு மாதிரி திணறலாக இருக்கும். கொஞ்சம் நடந்துட்டு வந்துட்டாலே நமக்கு வந்து அப்படியே ரொம்ப டயர்ட்னஸாக ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி மாதங்கள் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட மூமெண்ட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் குழந்தை நல்லா பெருசாகி இப்போ இந்த 37வது வாரத்துலலாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேபி பிறக்கும்போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் பேபிக்கு வந்து உள்ளே மூவ் பண்ணுறதுக்கு இட வசதி இருக்காது, அதனால் அப்போல்லாம் வந்து மூமெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். முன்னாடி இருந்த மாதிரி அடிக்கடி நம்மளால் வந்து அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ண முடியாது. அதே மாதிரி வயிறு வந்து நல்ல இறக்கம் கொடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி வயிறு வந்து அது குழந்தையோட ஹெட்டு வந்து தலை திரும்பி ஹெட் டவுன் பொசிஷனில் வந்துடும், அதாவது செஃபாலிக் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வந்துடும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வயிறு வந்து கீழ் நோக்கி கூர்மையாகி இறங்கி வரும்போது நமக்கு நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, எந்திரிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நடக்கும்போது ரெண்டு தொடைகளுமே ஒன்றுக்கொன்று உரசிட்டு நமக்கு நடக்கும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பேபியோட அந்த தலை வந்து திரும்பி ஹெட் டவுன் பொசிஷனில் வந்துருச்சு, அதுக்கப்புறமா டெலிவரி டைம் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால பேபியோட அந்த ஹெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இடுப்பெலும்புக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்க ஆரம்பிக்கிறதுனால நமக்கு அடிக்கடி லைட்டான பெயின் வந்து போகலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி 37 வாரத்திலிருந்தே வந்து டெலிவரிக்கு அவங்களோட பாடி வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுனால அடிக்கடி வந்து இந்த மாதிரி இடுப்பு வலி, அது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட பெண் உறுப்பு வழியாக ஏதோ சுருக்கு சுருக்குன்னு இறங்கி இறங்கி முட்டி முட்டி குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும். அதுக்கப்புறம் இடுப்பை சுற்றி அந்த வலி அப்படியே ஒரு ஷாக் அடித்த மாதிரி அப்படியே பரவி அந்த வலி வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம டெலிவரி டைம்லேயுமே நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் பெயின் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டெலிவரிக்கு முன்னாடி நமக்கு ஏற்படுற ஃபால்ஸ் லேபர் பெயின் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த பெயின் வந்து சில பேருக்கு வந்து வந்து போகும், ஆனால் எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெயின் வந்து வந்து போகும்.
ஆனாலும் நம்மளுக்கு வலி வந்து வந்து போனாலும் சரி, நடக்க முடியல அப்படின்னாலும் சரி, நம்ம அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாக் பண்ணி நடக்கணும். அப்போ தான் நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நிறைய பெண்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை அதிகமாக ஏற்படக்கூடியது இந்த வாரத்திலிருந்து தான். அவங்களுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நைட்டு ஆனால் தூக்கம் வராது. பாதி வந்து அவங்களுக்கு டெலிவரி நினச்ச ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். கை கால் வலி, இடுப்பு வலி, கால் வலி, இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அடிக்கடி யூரின் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பேபியோட ஹெட் வந்து இறங்கி நம்மளோட பிளாடரை வந்து அழுத்தும் போது நமக்கு அடிக்கடி யூரின் போகிற ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நைட்டு தூக்கம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. இதெல்லாமே நார்மலாக அந்த கடைசி வாரங்களில் டெலிவரிக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். டெய்லி நைட் நைட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா, நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு இடுப்புக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை நல்லா சுருக்குன்னு ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் படுத்திங்க அப்படின்னா, இந்த உடல் வலி, மேல் கை கால் வலி எல்லாமே வந்து குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷு ஸ்டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.